இந்த பாரதமாதா ஜேன்னு என்னால் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த அம்மா என்னை வெளியே கொண்டு வந்தால பாரதமாதா ஜே அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் அந்த அம்மா பிறந்து ஒரு பெண்ணாக பிறந்து வேதனைப்பட்டாங்க அப்படின்னு நினைக்க சொல்லும் ரொம்ப கொடூரமான வேதனை, சாதாரண வேதனையே இல்லை. அந்த வேதனையில் நான் கொஞ்சம் கூட படவே இல்லை. ஆனால் இந்த வேதனைக்கு பின்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இந்த அழிவு எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல் அம்மா இறந்த பிறகு நம்ம இந்தியாவிலையும் உலக நாட்டுக்கும் நமக்கும் எவ்வளோ பெரிய அழிவு நடந்தது அப்படின்றத நீங்கள் முதல் உணருங்க. ரெண்டாவது, இந்த போர் எப்போ நடக்கப்பட்டது, எப்போ இந்த ஆட்சி அம்மா ஆட்சி போனதோ அதுக்கப்புறம் எடப்பாடின்னு ஒருத்தர் வந்த பேர் இந்த போர் துப்பாக்கி மூலியமாக எத்தனை பேர் நம்ம தமிழ்நாட்டில் இறந்தாங்க, அன்னியிலிருந்து இன்ன வரைக்கும் இந்த போர் நடத்த முடியல, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ரெண்டாவது, இந்திரா காங்கிரஸ் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பிரபாகரனுக்கும் பேர் துன்பத்தை கொடுத்து அழிவு கொடுத்த பிறகு இந்திரா காங்கிரஸ் இவ்வளோ பேர் புகாரத்தை எழுந்ததுக்கு என்ன காரணம் கண்டுபிடிங்க. ஜெயலலிதம்மா இறந்த பிறகு இவ்வளோ பெரிய புகாரத்தை எழுந்து இன்னும் சரி பண்ண முடியாமல் தவித்து கொண்டு இருக்கும் இந்த உலக நாடும் இந்தியாவுக்கும் இதை யாரால் சரி பண்ண முடியும் என்பதை உணருங்க. பாரத மாதாவுக்கும் என்னுடைய காளிக்கும் நன்றி.